ஹாய், வெல்கம் டு டிஆர்பி ட்ரிக் சேனல். இன்றைக்கி தலைப்பில் மொழி வரலாறு வினா விடைகள் பகுதி இரண்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 46. வினை முற்றின் அம் விகுதி ஓம் என திரிந்த காலம் எது? சோழர் காலம். 47. வடமொழி சொற்கள் மிகுதியாக வந்த காலம் எது? சோழர் காலம். 48. வடமொழியையும் தமிழையும் இணைத்து இலக்கண வரையறைக்குட்படுத்தி எழுதப்பட்ட நூல் எது? வீரசோழியம். 49. யாருடைய காலத்தில் பி வீக்கு பதிலாக வை செய் பண்ணு போன்றன வந்தது? சோழர் காலம். 50. இரட்டை பன்மை விகுதிகள் வினை சொற்களில் பயன்படுத்திய காலம் எது? பல்லவர் காலம். 51. சொற்களின் தொடர் அமைப்பை கருத்தில் கொண்டு அமைக்கும் மொழியை எவ்வாறு குறிப்பர்? எழுத்து மொழி. 52. தொல்காப்பியர் காலத்தில் உறப்பு ஒலியாக வந்த எழுத்து எது? ரா. 53. வட இந்திய பழங்கால மக்கள் வடமொழியும் திராவிட மொழியும் கலந்து பேசிய பேச்சு மொழி எது? பாலி. 54. குணக்கு என்ற சொல்லால் அறியப்படும் திசை எது? கிழக்கு. 55. வரலாற்று ஒப்புமொழியின் தந்தை யார்? கிரீம். 56. திருந்திய திராவிட மொழிகள் திருந்தா திராவிட மொழிகள் என பகுத்தவர் யார்? கால்டுவெல். 57. எதிரொலி சொற்களை தமிழ் மொழி எங்கிருந்து பெற்றது? முண்டா மொழியிலிருந்து. 58. இடை சொற்களை சீன மொழியினர் எவ்வாறு வழங்குகின்றனர்? வெறுஞ்சொற்கள். 59. தமிழுக்கும் வடமொழிக்கும் பொது எழுத்துக்களால் ஆகிய வடசொற்கள் தமிழில் புகின் அவற்றை எவ்வாறு குறிப்பிட்டனர்? தற்சமம். 60. தமிழில் இல்லாத வடமொழிக்கே உரிய எழுத்துக்களை உடைய வடசொற்கள் தமிழில் வழங்கின் அவற்றை எப்பெயரால் வழங்கினர்? தர்பவம். 61. தந்தையை அச்சன் என்று குறிப்பிட்டவர் எப்பகுதியினர்? குடநாடு. 62. இகுலை என்று தோழியை வழங்கிய நாட்டினர் யார்? சீதநாடு. 63. சொன்றி என்று சோற்றை குறிப்பிட்டவர் யார்? குட்டநாடு. 64. பொது மொழியிலிருந்து வேறுபட்டு செயற்கையாக அமைக்கப்படும் மொழி கூறுகளை எவ்வாறு குறிப்பர்? குறுமொழி. 65. வடுகர் மொழி என்பது எம்மொழி? தெலுங்கு. 66. திருவாசகத்தில் இடம்பெறும் அச்சன் அதேந்து என்னும் சொற்கள் எத்தகு சொற்கள்? திசை சொல். 67. லாரிங்கோஸ்கோப் என்பது ஒலி பிறப்பு. 68. உயிர் முக்கோணம் என்று குறிப்பிடப்படும் ஒலிகள் சுட்டு. 69. திராவிட மொழிகளுள் மூக்கொலி மிக்கு நிற்கும் மொழி எது?
மலையாளம். 70. ப்ளூம்ஃபீல்டு என்னும் அமெரிக்க அறிஞர் ஒளி திரிபுகளை எத்தனை வகைகளாக பாகுபாடு செய்தார்? 5. 71. செம்மொழி தகுதியுடைய நூல்களாக வரையறுக்கப்பட்டவை எத்தனை? 41. 72. செம்மொழி தகுதியுடைய நூல்களில் இடம்பெறும் இலக்கண நூல்கள் எத்தனை? 2. 73. தமிழ் செம்மொழி குறித்து எந்த நூலில் முதன் முதலில் குறிப்பிடப்பட்டது? தமிழ் மொழி வரலாறு. 74. பன்மை விகுதிகளாகிய கல் முதன் முதலில் தொல்காப்பியத்தில் எச்சொல்லில் இடம்பெறுகிறது? மக்கள். 75. பின் வருவனவற்றுள் எச்சொல்லை மட்டும் தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார்? பொன். 76. படர்கை வினையில் பல்வேறுபாட்டை உணர்த்தாத திராவிட மொழி எது? மலையாளம். 77. தெலுங்கு மொழியை ஆராய்ந்தவர் யார்? பிரவுன். 78. முண்டா மொழி என்று பெயரிட்டு வழங்கியவர் யார்? மேக்ஸ் முல்லர். 79. ஆப்பு வடிவ எழுத்துக்களை கண்டறிந்தவர் யார்? சர் என்றி ராலின்சன். 80. தென்னிந்திய மொழிகளை மலபார் மொழிகள் என்று கூறியவர் யார்? ராஸ்மஸ் ராஸ்க். 81. தொல்காப்பியர் கால தமிழ் எழுத்து எது? வட்டெழுத்து. 82. பிறமொழி சொற்களை மிகுதியும் பயன்படுத்திய நூல் எது? மணிமேகலை. 83. பேச்சு வழக்கில் மட்டுமே உள்ள திருந்திய திராவிட மொழிகள் எத்தனை? 2. 84. இருமை என்னும் வகைப்பாடு எம்மொழியில் இடம்பெற்றுள்ளது? வடமொழி. 85. பற்றேதும் பத்தேதும் என இரட்டித்த ரகரம் எந்த காலத்தில் இரட்டித்த தகரமாக மாறத் தொடங்கியது? பல்லவர் கால தமிழ். 86. இனாம் என்னும் சொல் எம்மொழி சொல்? உருது. 87. செம்மொழிக்கான 41 நூல்களில் அகநூல்களின் எண்ணிக்கை எத்தனை? 13. 88. அறம் நிறைந்த மொழி என தமிழ் மொழியை அழைத்தவர் யார்? டாக்டர் குண்டர்ட். 89. திரியெம்பாவ திரிபாவ என்ற பெயரில் திருவெம்பாவை திருப்பாவை கொண்டாடும் நாடு எது? தாய்லாந்து. 90. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் எது? 12/10/2004. இது நேற்று கேட்கப்பட்ட கேள்வி. மிகவும் உருக்கமான பாடல்களை கொண்ட பக்தி நூல் எது? திருவாசகம். இது இன்றைக்கான கேள்வி. பெருங்காப்பிய இலக்கணங்கள் இருந்தும் சிறுங்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த வினாவுக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்யூ.